நிறைய ரூமர்கள் வந்துருக்கு, அது சம்பந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்கணும். கால்நடை பராமரிப்பு துறையை பொறுத்தவரை அந்த கால்நடை துறையினுடைய சட்டம் என்பது நான் தான் அந்த நம்முடைய சட்டசபையில் அறிமுகம் செய்தேன். அதை இன்றைக்கு சட்டமாக ஏற்றியிருக்கின்றோம். எதற்காக இந்த சட்டத்தை ஏற்றியிருக்கின்றோம் என்பதை தமிழக மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், குறிப்பாக இந்த காளை பசுக்களை வளர்க்கின்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்தவரை இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு, மாண்புமிகு இதை புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அரசு, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் சிறந்த முறையில் இன்றைக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உறைவிந்து தயாரிக்கின்ற இன்றைக்கு இடங்கள் என்று பார்த்தீர்கள்னா, ஒரு வருடத்திற்கு 80 லட்சம் உறைவிந்து குச்சிகளை தயாரிக்கின்ற ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழகம் மட்டும்தான் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு அந்த உறைவிந்து குச்சிகள் மூலமாக நாம் மாற்றுகளுக்கு செலுத்துகின்ற போது அதிலே காளை மாடுகள், கிடாரி மாடுகள் என்று தரம் பிரிக்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்தியாவிலேயே 50 கோடி ரூபாய் செலவிலே ஊட்டியிலே நாம் துவங்க இருக்கின்றோம். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு காளை பசுக்களை வைத்திருப்பவர்கள் தாங்கள் எந்த கன்றுகள், கடேரி கன்றுகள் வேண்டுமா, காளை கன்றுகள் வேண்டுமா என்பதை அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை உறைவிந்து குச்சி மூலமாக செலுத்தி அதன் மூலமாக கன்றுகளை, நல்ல தரமான கன்றுகளை, நாட்டு இன கன்றுகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் உறைவிந்து குச்சிகளை தயாரிக்கிறோம் என்று சொன்னால், இது 80 லட்சத்தில் வருடம் 65 லட்சம் உறைவிந்து குச்சிகள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாங்கள் விலை 10 ரூபாயிலே நாங்களே சென்று நேரடியாக அந்த பசுக்களுக்கு எடுக்கிறோம். அதேபோல் இந்த சட்டத்தை பொறுத்தவரை நாம் எதற்காக போட்டுக்கிறோம் என்று சொன்னால், கொல்லிக்காளைகளினுடைய உடல் தகுதியை பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய நம்முடைய முக்கிய நோக்கம். கால்நடை நாட்டின காளைகளை வளர்க்கின்ற போது அந்த காளைகளை, அதே போல் பசுக்களை வளர்க்கின்றவர்கள் அந்த கொல்லிக்காளைகள் மூலமாக அந்த உறைவிந்துகளை பெறுகின்ற போது அந்த கொல்லிக்காளைகளுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அது தெரியாது. அதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த காளைகளுக்கு கொண்டு அந்த கொல்லிக்காளைகளை பயன்படுத்தி அந்த உறைவிந்துகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு காளைகள் நல்ல விலையில் 50,000 ரூபாய், 60,000 ரூபாய் இருக்கின்ற கிடாரிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அங்கே கிராமப்பகுதியில் இருப்பவர்கள் கொல்லிக்காளைகள் கொண்டு செல்கின்ற போது அந்த கொல்லிக்காளைகளுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் அது உடனடியாக அந்த நாட்டின பசு மற்ற பசுக்களுக்கு இந்த காளைகளை சேர்த்துகின்ற போது அது பரவும். அதே போல் காளைகள் இன்றைக்கு கிடாரி காளைகளாக இருப்பவை கன்றுகள் உள்ளே இருக்கின்ற கன்றுகள் அது வளர்கின்ற போது அதுவும் நோய்வுற்று வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதையெல்லாம் நாங்கள் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து தான் இன்றைக்கு அந்த சட்டத்தை ஏற்றியிருக்கிறோம். நான் எங்களை பொறுத்தவரை அந்த கொல்லிக்காளைகளை வைத்திருப்பவர்கள் அங்கேயே உள்ளூரில் இருக்கின்ற நம்முடைய கால்நடை கலை நிலையத்தில் இருக்கின்ற டாக்டர்